சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்திலிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. தெற்கு கடற்கரை சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த டொயோட்டா கார் பதிவு எண் MSM 4866 மைல் நீல நிறம், நேற்று முதல் காணவில்லை. இதை பற்றிய தகவல் அறிந்தால் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 100. சீக்கிரம் சீக்கிரம்
இருக்கிற நகைகளே ரொம்ப காஸ்ட்லிங்க. நாங்களும் ஒரு வகையில காஸ்ட்லியான ஆள் தயா. ஐயோ ஆட்டாதீங்க, வைரக்கல் உருண்டிர போகுது. என்னையா பெரிய வைரம்? நெல்லு காய போடும்போது கோழி மேஞ்ச அவங்க பாட்டி என்ன செய்வாங்க? கல் எடுத்து எறிவாங்க. எங்க பாட்டி காதல போட்டுக்கிற வைர கம்மல கலட்டிடுவாங்க. யாப்பேற்பட்ட பரம்பரை அப்படிங்களா? பின்ன என்ன, ஏதோ சமயக்காரனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாமே சாமான் வாங்கலான்னு வந்தேன். லட்ச ரூபாய் மொழியெல்லாம் வந்திருக்கேன். பாத்தி எத்தம் பதமா நடந்துங்க. சரிங்க, ஆமா இதெல்லாம் குத்து மதிப்பா தோராயமா என்ன தேரும்? லட்சத்தி சில்ற ஆகுதுங்க. என்னையா சில்ற? எனக்கு லட்சமே சில்றதாயா? சில்றைய விட்டுட்டு லட்சத்தை சொல்லியா? இருங்க பில் போட்டு சொல்றேங்க. இல்ல ஐயா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உங்ககிட்ட பேசலாமா, முதலாளிட்ட பேசலாமா? என்கிட்டயே பேசலாங்க, நான் முதலாளியோட மச்சினம் தான். அப்ப நீங்க முதலாளியோட ஒருபடி மேலதான். இங்க பாருங்க, எனக்கு பில்லு வேண்டாம். ஏன்னா இது கணக்குல வராத பணம், இது அக்கௌண்ட்ல காட்ட முடியாது. அதனாலதான் சொல்றேன். இல்லைங்க, அது எப்படிங்க முடியும்? மேல 1000 2000 வேணாலும் தரையா? இருந்தாலும் அதை முதலாளி கிட்ட தான் கேட்கணும். போய் கேட்டுட்டு வா, இல்லாட்டி முதலாளி இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போ. இருங்க நானே போய் கேட்டு வரேன். முதலாளி கிட்ட பேசணுங்க, புது கஸ்டமர் தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாருங்க. ஆனா அட்ரஸ் மட்டும். அட்ரஸ்க்கு என்னங்க பஞ்சம்? சுடுகாடு ரோடு சுண்ணாம்புக்கார தெரு, அங்க வந்து வாழ வந்தார் வீடு எதுன்னு கேட்டா யாரும் சொல்லிடுவாங்க. பாத்தீங்களா, பூரா கரன்சி நோட்டு. ஆமா, பில்லு வேண்டாம்னு சொன்னனால என்ன இழிச்ச வேணும் நினைச்சிடாதீங்க. உங்களுக்கே கோல்டு கவரிங் கடை ஒண்ணு இருக்குதாமே, அங்க போற பாக்ஸ் மாறி இங்க வந்து ஏந்தலையில கட்டிடாதீங்க. ஐயோ, எல்லாம் சீல் வச்சதுங்க. இல்லையா போர் கட்டா வ்யவஸ்தையே இல்ல. உங்களை சொல்லல குட் குட். எவ்வளவு செலவுக்கும்? எல்லாம் சேர்த்து 92000 ரூபாய் ஆகுதுங்க. சரி, அந்த பேங்கல் எடுங்க. இது சேர்த்து எவ்வளவு? 100000 ரூபாய் கம்மிங்க. பில் போடு. காலையில கடையை திறந்தோன்னா முதல் பில்லு உங்க பில்லு தான் சார், பெரிய பில்லு. ரொம்ப சந்தோஷம், நீங்க அடிக்கடி இங்க வந்து போயிட்டே இருக்கணும் சார். சரி சரி, ரொம்ப டைம் ஆச்சு எனக்கு, பிளீஸ் பாக்கி பணத்தை கொடுங்க. இன்னும் நீங்க பணமே கொடுக்கலையா சார்? அரி ஜோக்கிங் தமிழியா கேக்குறேன், விளையாடுங்களா? இப்போதானே சார் 100000 ரூபாய் கொடுத்த. இல்ல நான் தான் தெரியாம கேக்குறேன். யாராவது பணத்தை வாங்கிக்கிட்டு இல்லன்னு சொல்லுவானா சார்? நீங்க பாருங்க, உங்க பாக்கெட்ல மருந்து வச்சிருப்பீங்க பாருங்க. நானும் தெரியாம தான் கேக்குறேன். பணத்தை கொடுக்காம எவனாவது பணத்தை கொடுத்தேன்னு சொல்லுவானா? ராயில பாருங்க சார், மறந்துருப்பீங்க. கடையில பணம் இருக்கும் இல்லாம இருக்கும், அது இல்ல சார், நீங்க கொடுக்கலங்கிறது தான் சார். மணி எவ்வளவு ஆச்சு? மணி வந்து 10:30 சார். 10 மணி தானே கடை திறப்பீங்க? ஆமா. பேசுறேன். மேக்கி ஸ்னாப்பி குடிங்க சார். கூல் ட்ரிங்க்ஸா? ஹலோ, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கா? ஆமா சார். யாராவது ஹாஃப் அன் அவருக்கு முன்னால உங்க பேங்க்ல இருந்து 1 லட்சம் ரூபாய் டிராப் பண்ணிட்டு போனாங்களா? ஜானியங்கிற பேர்ல. அவர் பேர் ஜானியா? ஒய்ஸ் வாய்ட் பண்ணாரு சார். அந்த நோட் நம்பர்ஸ் எல்லாம் தர முடியுமா? எல்லாம் 100 எல்லாம் 100 சாமே. நம்பர் சார் ஒய்ஸ் தரலாமே? 1 மினிட் சார். சொல்லுங்க சார். 2 7 தேங்க் யூ சார். சார் அந்த பில் புக்கையும் கேஷ் எடுத்து மேல வைங்க. இதெல்லாம் எதுக்கு சார்? இப்ப எடுத்து வைங்க சொல்றேன். ஏஜென்ட் கொடுத்த நம்பரும் இந்த நோட் நம்பரும் ஒண்ணா இருக்க. என்ன சார் இதெல்லாம்? என்ன சார் இது? சார் நீங்க போகலாம். முதலாளிய கேட்காம இதெல்லாம் கொடுக்க கூடாது சார். அவர் அட்ரஸ் உங்ககிட்ட இருக்குல்ல? ஆமா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க சார். மிச்சம் 200 ரூபீஸ் கொடுங்க.
சார். பில் பில் தேங்க்யூ சார். ரெண்டு பேரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க. இன்னும் ரெண்டு நாள்ல என் கௌரவத்தை நான் இழக்க போறேன். அம்மா, நான் சொல்றது கொஞ்சம் தைரியமா கேளுங்க. உங்க கணவர், ஐம் சாரி, எங்க அப்பாவோட மத சம்சார பிள்ளைங்க இவர் ஏமாத்திட்டாங்க. இன்னைக்கோ நாளைக்கோ மஞ்சள் கிடைச்சது கொடுத்த நிலைமையில இவர் இருக்கார். உங்களுக்காக நான் எதையும் சேர்த்து வைக்கல, அதுதான் என் கவலை. அது பத்தி நான் கவலை பண்ண, உங்க அன்பு ஒண்ணுக்காக தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். கௌரவத்தை இழந்துட்டு வாழறதை விட தற்கொலை பண்ணிக்கிறது மேல். எங்க மேல நீங்க வச்சிருக்கிற அன்பு உண்மையானதா இருந்தா எங்களை விட்டு என்னைக்கும் பிரிய மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க. நீங்க நம்பியிருந்த எல்லாரும் உங்களை ஏமாத்திருக்கலாம், ஆனா உங்களைய நம்பியிருக்கிற நாங்க வித்தியாசமானவங்க. நான் உங்க மகங்கிற உண்மையை இந்த உலகத்துக்கு சொல்லிக்க முடியல, ஆனா என் மனசுக்கு தெரியும். அந்த அடிப்படையில சொல்றேன், உங்க கடன் எல்லாத்தையும் நான் அடைப்பேன். வாழ்க்கையிலே நீங்க மஞ்ச கடதாசி கொடுத்து வரங்கிற கெட்ட பேரை நான் போக்கி காட்டுவேன். உங்க ரெண்டு பேருக்கும் மகனா பிறந்த பெருமை எனக்கு இருக்கு, அதனால ஏற்பட்ட கடமையும் இருக்கு. It's a promise. உங்களுடைய பெரிய கடங்கள்ல இது ஒண்ணு அடைச்சாச்சு. இந்தாங்க டாக்குமெண்ட்ஸ். என்ன பாக்குறீங்க? என்னால உனக்கு கெட்ட பேர். கெட்ட பேர் எனக்கு என்னைக்கு நல்ல பேர் இருந்திருக்கு? பிறந்ததுல இருந்து. நான் பிறந்தப்போ முத்த கொடுத்துருப்பீங்க, உங்க இனிஷியல் கொடுக்கலையே. ஐ ஆம் நத்திங், ஜான் இஸ் நோபடி. என்ன கெட்ட பேர் இருந்தாலும் அது என்னோட போயிடும். இன்னாரோட மக இப்படியெல்லாம் செஞ்சான்னு யாரும் பேசுறது கூட இல்லை. நீங்க அம்மா மேல வச்சிருந்த தெய்வீகமான பாசம் இருக்க, அதுக்கு நான் சேர மரியாதையும் தான். கூடி சீக்கிரத்துல என்னுடைய கடமைகளை முடிச்சிடுறேன். அவர் வேட்டைக்கு போனப்போ அவன் வீட்டை நான் பார்த்திருக்கேன். அந்த மாதிரி குப்பையும் கோழியும் நிறைஞ்ச வீட்டை நான் பார்த்ததே இல்லை. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் நல்லா குடிச்சு சாப்பிட்டு தூங்குறதா. நீங்க நினைக்கிற மாதிரி அவன் இவனா இருக்க முடியாது. அவன் மாதிரி ஒரு கருமி நீங்க பார்க்கவே முடியாது. குட் மார்னிங். அடி செருப்பா.
நிச்சயமா சொல்றேன். ஐ சீ. இப்படி கண்ட கண்ட சத்தத்தை எல்லாம் டேப் பண்ணி கொண்டாந்து ஏப்பா என் உயிர் எடுக்கிற முதல்ல இதை பண்ணுப்பா. ஆமா வரதுக்கு இத்தனை நாளா? அது அப்புறம் சொல்ற. முதல்ல ஏதாச்சும் இறை கிடைக்கிறது கொள்ளி இருக்கா பாரு. இருக்கு, அதை சொல்றதுக்கு தானே ரெண்டு நாளா தேடிட்டு இருக்கிறேன். என்ன விஷயம்? மூணு நாளைக்கு முன்னால ஜாக் பாட்ல ஒரு ஆந்திராக்காரனுக்கு 8 லட்சம் ரூபாய் விழுந்திருக்கு. இப்ப அவன் ஹோட்டல் அனிரீட்டாவில தங்கி இருக்கிறான். ரூம் நம்பர் 205, வயசு 50, பார்க்க பைத்தியக்கார மாதிரி இருக்கிறான். இன்னைக்கு சாயந்தரம் மியூசிக் அகாடமியில அர்ச்சனா ப்ரோக்ராமுக்கு முன் வரிசையில 3வது சீட்டுக்கு டிக்கெட் புக் பண்ணிருக்கிறான். அப் டு டேட்டா எல்லா இன்ஃபர்மேஷனும் கையில இருக்கு. என்ன சொல்ற? பார்ட்டி எப்படி? எளியா பணக்காரன் நாலு தலைமுறையா லட்சாதிபதியா? அவனுக்கு இந்த 8 லட்சம் 8 கடல் உருண்ட மாதிரியா? நிச்சயமா தெரியுமா? நான் என்ன பொய்யா சொல்லுவேன்? அப்ப எனக்கு சர்டிபிகேட் வாங்கி எதுக்கு? அர்ச்சனா கச்சேரி கேட்கவா இல்ல ஆந்திராவ மொட்டை அடிக்கவா? ரெண்டுக்கு சேர்த்து. Thank you.
இந்த வேலைக்கெல்லாம் ஒரு ஆளை வச்சு கூடாதா? வீட்ல பொம்பளை ஆளுங்க யாருமே இல்லையா? ராயர் வீட்ல வேலை பாக்குறேன். சோறு போட்டு மாசம் 15 ரூபாய் கொடுக்கறாங்க. கட்டுப்படி ஆகல. அது நான் என்ன பண்றது? எங்க எதுக்கு வர? ஒரு 10 ரூபாய் மேல போட்டு 25 கொடுத்தா நான் உங்க வீட்ல வேலை செய்றேன். அதான் கேட்டு பார்க்கலான்னு வந்தேன். ஆ சத்ர ஒரே கிச்சலாகாத. இது ஆட்டுக்கு. ஆ நம்ம தோட்டம் ஒண்ணு இல்லையே. இப்பதான் யாரும் வேலைக்கு வச்சுக்கிறது. ஏன் எப்படி? வேலைக்கு வச்சுக்கிட்டா கொடுக்கணும். விலைவாசி எல்லாம் ஒத்த ரூபா கூட பார்த்து செலவு பண்ண வேண்டியிருக்கு. பொண்டி கட்டையா இப்படி எல்லா வேலையும் நீங்களே பார்த்தா உங்க உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? என் உடம்பை பத்தி நீயே கவலைப்படுற? நேத்து மட்டும் நான் கவலைப்படாம விட்டுருந்தா என்ன ஆயிருக்கும்? விடியற வரைக்கும் ரோட்ல தான் கடந்திருப்பீங்க. என்ன எல்லாம் மறந்து போச்சா? என்ன சொல்ற நீ? விலைவாசி எல்லாம் இந்த நேரத்துல இதுக்கு இப்படித்தான் செலவு பண்றதா? அப்போ என்ன கொண்டு போய் படுக்க வச்ச நீதானா? பணத்தெல்லாம் எண்ணி பாத்தீங்களா? சரியா இருந்துச்சு இல்ல? அதுல மட்டும் ஒரு கட்டை எடுத்துட்டு போயிருந்தேன்னா அந்த பணத்துல ஒரு மாட்டை வாங்கி இன்னைக்கு வீட்ல கட்டியிருப்பேன். இப்படி வேலைக்கு வந்து நிக்க மாட்டேன். வரமா என்னாமா வேணும்னா ஒண்ணும் அறியா தர்றேன். வேலைக்கு மட்டும் ஆள் வேண்டாம். அதுலயும் பொம்பளை வேண்டவே வேண்டாம். நீ சாயந்திரம் வேலை தர. வீடு கட்டவா பிளான் பண்ற? ஏன்பா முடிதானே வெட்ட போற? ஆஹா, உங்ககிட்ட பேசிட்டாப்பா வியாபாரத்தை பாக்கணும். ஆமா, முடி வெட்ட எவ்வளவு பணம்? செப்பா டோனியா சம்மரா ஷாம்புவா வித்தவுட் ஷாம்புவா? இத்தனை பேர் வேணாம்ப்பா, எனக்கு ஒரு ஆள் வெட்டினா போதும். அடே, இதுல எந்த மாதிரி உங்களுக்கு முடி வெட்டணும்னு கேக்குறேன். இதெல்லாம் ஐட்டமா? அப்பா கண்ணா பின்னான்னு கண்டதை சொல்லி கையில இருக்க துட்ட புடிங்கிறாதப்பா. இந்த பாரு, நான் சேவிங் பண்ணிக்கிறதுக்கும் கட்டிங் பண்ணிக்கிறதுக்கும் மாமூலா குடுக்கறது 2 ரூபா. உன்னால முடியுமா? 2 ரூபாயா? இதுக்கு எங்கயாவது மரத்தடியில செங்கல போட்டு உட்கார்ந்துகிட்டு இருப்பான். அங்க போ. என் பலக போட்டு உட்கார்ந்துருக்கிட்ட போக கூடாதா? அது உங்க இஷ்டம். அட சும்மா நிறுத்துப்பா. அவன் வெட்டினால முடி கீழதான் விழுகுது, நீ வெட்டினால முடி கீழதான் விழுகுது. நீ ஆச்சும் இதை வித்துற. அவன் பாவம் அதே இடத்துல போட்டுட்டு போயிடுறான். ஏன்பா நீ மட்டும் முடி வெட்டினா என்ன திரும்ப வளரலா? அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிட்டு வந்தீங்களா? இதுக்கு மேல பிக்ஸ் பண்ணிட்டு வரணும். வேண்டாம், வந்துடும். நீங்க வைக்க வேண்டியதானே? என்ன இங்க சத்தம்? வந்து அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணாம வந்துட்டு கலாட்டா பண்றாரு சார். அது மட்டும் இல்ல சார், மரத்தடியில முடி வெட்டுறவங்களையும் நம்மளையும் ஒண்ணா வச்சு பேசுறாரு சார். கஸ்டமர்ஸ் கிட்ட எப்படி பேசணும் தெரியாதா? நீங்க உட்கார். என்ன சார் இது? நான் உங்க தலைய பாக்கணும், நீங்க என் தலைய பாக்குறீங்க? ஜானி நீங்க? ஜானி வருவாரு. அவரு கஸ்டமர் ஆச்சா? நான் தான் முடி வெட்டுறவருக்கு. அவர் இங்க வருவாரா? அவர் உங்க கஸ்டமரா? ஆமா. அவருக்கு நீங்க முடி வெட்டுறீங்க? ஆமா சார். ஐயோ, தலையெல்லாம் சுத்துது. அவர் உங்களுக்கு எத்தனை வருஷமா தெரியும்? அவரு ரொம்ப நாளா தெரியும். டெண்டர்ஸ் கூட வருவாங்க, 5 நிமிஷத்துல இவரே முடிஞ்சு போகும். சேவை மட்டும் தானே தலை வழுக்காச்சு. தலை வழுக்கையா? நான் சொல்ற ஜானிக்கு நாலஞ்சு ஜானியா போடலாம். ஜானி விளையாடு, நீ விளையாடு. நான் அப்பவே சொல்லல, இது ஒரு மாதிரி கேஸ் என்ன, முதல்ல வழி அனுப்புங்க. சும்மா இல்ல சின்னகம், அப்படித்தான் உன் முறையிட்டு யாரா சின்னகம் பிடிப்பா? என்ன விளையாடியா? என்ன கேட்க மாதிரி எடுக்க வந்தீங்க? முடி வெட்டி வந்தீங்களா இல்ல விளையாட வந்தேன்? இல்ல முடி வெட்டிக்க வந்தேன். வெட்டிக்கிறேன், வெட்டிக்கிறேன். ரெண்டு பேரையும் ஒன்னா நிக்க
பார்த்தா வித்தியாசம் தெரியும். என்ன என்ன? ஒண்ணு இல்ல, அண்ணாச்சிக்கு வீடு எங்கன்னு கேட்டேன். எனக்கு அண்ணாச்சிக்கு யாரும் இல்ல, தனியாளுதான். மரியாதையா கேட்டா புரிஞ்சுக்க மாட்டீங்களே. உனக்கு வீடு எங்க இருக்கு? உங்களுக்கு வீடு எங்கெங்க இருக்குது? ஏலகிரி எஸ்டேட். அங்க இருந்து அந்த கட்டி தூக்கிட்டு வரீங்க? பகல்ல உங்க மாதிரி மூஞ்சில பாக்க வேண்டி இருக்க, அதனால தான் ராத்திரியில நிம்மதியா தனியா அங்க இருக்கேன். கனவுல நான் வர்றேனே. ஒருவே நான் பாதிலேயே திரும்பிடுவேன். இனிமே கடைக்கு வந்து இப்படி கலாட்டா பண்ண மாட்டேன். கடைக்கு வருவேன், ஆனா கலாட்டா பண்ண மாட்டேன். இந்த கட்டி எனக்கு கூட ஏ எடுத்தாப்புல கனை போட்டுறேன். வேணாம் போய் எடுத்துரு பா, ஒரு கட்டி தான் இருக்குதா? புதுசா இருக்கு, இதுக்கு முன்னாடி இவ்வளவு பூ இங்க இருந்தது இல்லையே. ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாருமா. இவ்வளவு பூ யாரு யாருன்னு பேர் தெரியல. இந்த லெட்டர் கொடுத்துட்டு போன இங்க அன்புள்ள அர்ச்சனா அவர்களுக்கு இந்த மலர்கள் அத்தனையும் உங்கள் இனிமையான குரலுக்கு நான் சமர்ப்பிக்கும் காணிக்கையின் ஒரு துளி. அன்று உங்களுக்கு ஒரு மலர் கொத்தை அளிக்க முயன்று முடியாமல் போனது. அந்த ஏமாற்றத்தை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதற்கு பரிகாரமாக என்றென்றும் வாழ்ந்து மனம் வீசும் இந்த பூக்களை உங்கள் வீட்டு வாசலில் விட்டுச் செல்கிறேன். அன்புள்ள ஜானி. இப்படி ஒரு ரசிகர ஆச்சரியமா இருக்குல்ல? மடியா இவ்வளவு பெரிய ஆசை உனக்கு எதுக்கடான்னு என் கன்னத்துல நானே அரைச்சுக்கிறேன்.
கவலைப்படாதீங்க, நாளைக்கு வீட்டுக்கு வாங்க. நிஜமா சொல்றீங்க? నిన్నటి రోజు నీవు కాన లేకపోతే నేను ఏమైందో కానీ ఏమంటి మరందిటీంగా జ్ఞాపకం ప్రతి కొంచెం జాస్తి నేతో ஒண்ணு பண்ணுங்க, நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கினாதான் வர முடியும். நீங்க சாயங்காலம் வாங்க. எத்தனை சேப்பானாலும் பரவாயில்லது, நேனும் வெயிட் செய்யும். பயிட்ட காலிலேனி வெயிலு அப்பப்பா. பியானோ ப்ளே பண்ண தெரியுமா? கேக்க மட்டும் தான் தெரியும். ட்ரை பண்ணுங்க. இட்ஸ் ஆல் ரைட், சும்மா ட்ரை பண்ணுங்க. ப்ளீஸ். வெண்ணிலா என்
ரொம்ப அதிர்ஷ்டக்கார அச்சர். உங்க குரல் கேட்கறதுக்கு லட்சக்கணக்கான பேர் ஒவ்வொரு ஆடிட்டோரியத்திலையும் அடிச்சு விழும் போது உங்க வீட்லயே நிக்கனா நீங்க சித்தார் வாசிப்பீங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்ஸ்ட்ருமெண்ட் அதான். ஏன் கேக்குறீங்க? ஒண்ணு இல்ல. சித்தார் மீது ரொம்ப பக்தி உண்டு. எனக்கு அறிவு தெரிஞ்ச நாள் இருந்து இந்த நாதத்தை கேட்டுட்டு இருக்கேன். எங்க அம்மா சித்தார் மீட்டப்போ எல்லாம் கேட்கறவங்க தங்களையே மறந்துடுவாங்க, ஆனா எங்க அம்மா மட்டும் அழுவாங்க. அதான் விதி. ஒரு ஜமீன்தாருக்கு ரெண்டாவது மனைவிங்கிற பேர்ல எங்க அம்மா இருட்டிலேயே வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆனா ஊர் உலகம் அவங்க வேற பேர் கொடுத்துடுச்சு. இசையே தெய்வமா நினைச்சு வாழ்ந்த எங்க அம்மாவ மத்தவங்க எவ்வளவு கேவலமா நினைச்சிட்டாங்க தெரியுமா? வாழ்நாள் கூட எங்க அம்மா அழுததுக்கு அதான் காரணம். இன்னைக்கு எங்க அம்மா உயிரோடு இருந்திருந்தா என்னை இப்படி எல்லாம் வாழ விட்டுருப்பாங்களா? தேங்க்யூ வெரி மச். வீட்டை சுத்தம் பண்றதா வேலைக்காரியோட முதல் வேலை. ஆமா, நானும் நீ வந்ததுலன்னு பாக்குறேன். உன்னை பார்த்தா வேலைக்காரி மாதிரியே இல்லையே. நான் எந்த வீட்டுக்கு போனாலும் இதையே தான் சொல்றாங்க. ஆனா சம்பளம் மட்டும் கூட்டி தர மாட்டாங்க. அதுலயும் நியாயம் இருக்குல்ல? உனக்கு அதிகமா சம்பளம் கொடுத்தா நீ அந்த வீட்லயே டேரா போட்டுடுவேன். அப்புறம் நீ வேலை செய்யற அந்த வீட்டு முதலாளி கொண்டாட்டிய மறந்துட்டு உன் பின்னாலே ஓடி வந்துடுவான். ஆனா என்னால இந்த வீட்டுல யாருக்கும் தொந்தரவு இருக்காது. ஏ, அதான் உங்களுக்கு சம்சாரம் இல்லையே? அங்கதான் இருக்கு தபல். எனக்கு பொண்டாட்டி இல்லாட்டாலும் இந்த வீட்டுல என்னையும் சேர்த்து பாக்குறவங்க புருஷ பொண்டாட்டி தான் நினைப்பாங்க. எவ்வளவு ஒருத்தர் வந்து உங்ககிட்டயே வேலை கேட்டா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. நீங்க அங்க போய் உட்காருங்க, சாப்பாடு ரெடி. எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. இதெல்லாம் எங்கெங்க போய் நிக்குமோ? நாளைக்கு நீ கூட கிடைக்கும் உன் கணக்குல துணிமணி வாங்கி கொடுக்க. எனக்கு நிறைய வேண்டாம்.
அதெல்லாம் வாங்க ஓகே. எதை எடுத்தாலும் ஒன்ன விட ஒண்ணு பெட்டராகத்தான் இருக்கும். அதுக்கு ஒரு முடிவே இல்லை. அதுக்காக நம்ம மனசை மாத்திக்கிட்டே போக கூடாது. என்ன ஓகே மேடையில பாடினது பிடிக்கலையா? அப்புறம் சொல்றேன் உங்க கையால இன்னைக்கு எனக்கு ஒத்து ரூபாய்ச்சும் கொடுக்கணும். எங்க அம்மா இருந்த வரைக்கும் நான் வருஷத்துல ஒரு நாள் தான் கோயிலுக்கு போவேன். அது என் பிறந்த நாள் இன்னைக்கு. அப்படியா? இன்னைக்கு நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். அப்படி என்ன எனக்கு உங்க பர்த்டேன்னு சொல்லுங்க. எஸ் இது என் கிட்ட முன்னாலேயே சொல்லல. மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க் யூ. இது உங்ககிட்ட சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன? ஒவ்வொரு வருஷமும் என் பிறந்த நாள் இன்னைக்கு எங்க அம்மா கிட்ட நான் படத்தை கேட்பேன். அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதை நான் பத்திரமா வச்சுப்பேன். ஆனா இந்த வருஷம் படத்தை கேட்டு வாங்க எங்க அம்மா உயிரோட இல்லை. எனக்கு தெரிஞ்ச என்கிட்ட இவ்வளவு அன்பா படுற ஒரே ஒருத்தர் நீங்க தான். உங்ககிட்ட உரிமையோட கேட்கல. உங்க கையால ஒருத்தர் ரூபாய் சேர கொடுங்க. அதை பத்திரமா வாழ்க்கை கூட வச்சு பாதுகாப்பேன். கொடுக்கறது பெருசுல. நீங்க உங்க தாய் மதிச்ச அளவுக்கு என்னையும் மதிச்சு கேட்டீங்களே, அதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும். இந்த அதிர்ஷ்டத்தை ஒவ்வொரு வருஷமும் எனக்கு கொடுப்பீங்களா? நாலு மாசம் வாடகை கேட்டு வந்து தொல்லை பண்ணிட்டு போறான்.
கல்யாணம் இல்லைன்னு செப்பினாரோ ஒக்க மனுஷிக்கு இத்த பெத்த இல்லு தேவையா? மனவாடு, நீ தப்பா நினைக்கிறீல, உன்னை அப்படியே கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கணும் எனக்கு ஒரு ஆசையா இருக்கு. எதுக்கு? நான் இந்த வீட்டை வாங்கின நாள்ல இருந்து இதே தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீக்கு இத்த பெத்த இல்லு தேவையா? மீரு கூச்சோண்டு என்னங்க சீக்கு வந்த கோழி மாதிரி இப்படி உட்கார்ந்து இருக்கீங்க? நல்லா பறந்து உட்காருங்க. மீக்கு ட்ரிங்க்ஸ் காவாலா? எவண்டி மீக்கு தெலுங்கு தெலுசா? கொஞ்சம் கொஞ்சம். வச்சா வச்சா விட்டு என்டி ராமராவு காரு மீக்கு தோஸ்தா? கூச்சுண்டி பிரதர். என்ன ஆச்சு? வந்த இடத்துல பழிய போட்டாரியா? என்ன ஆச்சு? மீக்கு ஜெயமாலினி தெலுசா? எரும பண்ண நாக்கு ஆயிரம் எரும உண்டி. எருமையில வர பணத்தை எல்லாம் குதிரை மேல கட்டி கட்டி இன்னைக்கு ஜாக் பாட் அடிச்சுட்டாரு. பெரிய ராசிக்காரு. மிருகத்துக்கும் நாகு எப்பவும் ராசி உந்தி. கையடு, என்ன மிருகம் சொல்லிட்டு என் மேல கை வைக்கிற? நான் ஒவ்வொரு தடவையும் இந்த ரேஸுக்கு குண்டூர்ல வந்து ஹோட்டல்ல தங்குறீங்களா? அதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகும்? 5 வருஷத்துக்கு ஆகிற செலவு கணக்கெடுத்து பார்த்தா ஒரு பெரிய பங்களாவே வாங்கலாம்ப்பா. ஆமாப்பா, அதான் பெரியவங்க சொல்லிருக்காங்க. பணம் இருக்கும் போதே கண்ணை மூடிக்கிட்டு ஒரு எடுத்து வாங்கி போட கழுதுன்னு. அதான் நான் சேஸ்குனி இருக்கேன். குர்ராவுல கொட்டி கொட்டி பதி பதி எரும வாங்கி இப்படி 1000 எருமை நாக உந்தி. அப்ப இந்த 8 லட்சத்துக்கு எருமை தான் நாங்க பறீங்க? அவ்வளவு எருமைங்க மேயறதுக்கு உங்க குன்றுல இடம் இருக்கா? இவ்வளவு பேசுறீரே, மெட்ராஸ்ல ஒரு பங்களா வாங்கி போட வேண்டியதானே? ஆமா, வெரி குட் ஐடியா. நீங்க மெட்ராஸ் ரேஸ்க்கு வந்தா தங்குறதுக்கு வசதியா இருக்குமே. இவ்வளவு யோசனை செப்டாரா? ஈ பங்களாவே நாக்கு இஸ்தாரா? பாத்தியா பாத்தியா, நான் யோசனை சொன்னா ஏன் பங்களாவே கேக்குறீங்க? கேக்கல, என்ன பாத்தப்பு? பணம் 10-15 பங்களா இருக்குது. ஏற்கனவே இந்த பங்களா பிடிக்காம இதை இடிச்சிட்டு டென்னிஸ் கோர்ட் ஆக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிற. டென்னிஸ் கோர்ட்டா? ஒத்து ஒத்து ஒத்து, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். என் டி ராமராவு காரே மன்னிக்க மாட்டாரு. ஈ பங்களா நாக்கு காவலா? என்ன வேலை? என்ன வேலை? என்னப்பா இப்பவே தலையில கை வைக்கிற? இந்த பாருங்க, விலைய பத்தி ஒண்ணு இல்ல. ஒரு கணிசமா அட்வான்ஸ் இன்னைக்கு குடுத்துட்டு போங்க. நாளைக்கு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சு முடிச்சிருவோம். அட்வான்ஸ் காவலண்ட ஒரு 10 நிமிஷம் பொறுங்க. எங்க மாமா ஒருத்தர் வருவாரு, அவர் வந்ததுக்கு அப்புறம் கையெழுத்து போட்டுக்கலாம். எங்க வேலை பாக்குறாரு? போலீஸ் கமிஷனர் ஆபீஸ்ல. சரி, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்றது பத்தி எனக்கு ஒண்ணும் இல்ல. பட் 4 o'clock எனக்கு அஜெண்ட ஒரு வேலை இருக்கு, நான் இங்க போகணும். நல்ல நேரம், சீக்கிரம் முடிச்சுட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, அவர் வந்துட்டோம். ஒரு சென்டிமெண்ட்டுக்காக சொல்றேன். சென்டிமெண்டா? பரவாயில்ல பரவாயில்ல. போலி, நான் புறப்படுறேன். ஏன்னா அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, இப்ப டைம் இல்ல. அவ்வளவு ராபர்ட் கேட்டாங்க, சேம் 7 lakh rupees. செட்டில் பண்ணி இன்னைக்கு. ஓகே சார். நான் 8 lakh rupees சொன்னேன், பட் எனக்கு டைம் இல்ல. பிளீஸ், தப்பா இருக்காதீங்க. நில்லண்டே 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 நில்லண்டே, நீக்கு ஏதாவது அறிவு உண்டா? பெரிய மனுஷன் சின்ன மனுஷங்கிறது இல்லாமே 8 லட்சம் ரூபாய் வீட்டை இஸ்தாரோ அதை கெடுத்துட்டியே. ரெண்டே ரெண்டே,
சீக்கிரம் சீக்கிரம். இப்படி உங்களுக்கு சந்தோஷம் தானே? உங்க சந்தோஷமே எங்க சந்தோஷம். நேர வீட்டுக்கு போங்க, குடியிருங்க. அதிர்ஷ்டமான வீடு வர ஒண்ணாம் தேதியே தெரியும். பணத்துல கருமையா இருந்தா தப்பே இல்ல. புரத்தியாருக்கு அன்பு காட்டுதல மட்டும் கருமையா இருக்க கூடாது. சார், நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைக்கிறேன். கேளு கேளு. என்ன? எனக்கு முன் பணம் கொஞ்சம் வேணும். போச்சு. உன்னை புரத்த வரைக்கும் நான் கொஞ்சம் கருமையா இருந்தா தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். என்ன இருந்தாலும் நான் உங்க வேலைக்காரி தானே சார். சம்பளத்தை மட்டும் தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்க முடியும். அது மட்டும் தான் எதிர்பார்க்க கூடாது. மாமா, நம்ம எப்பவுமே இந்த பணத்திலேயே குறியா இருக்க கூடாது. அது ரொம்ப தப்பு. இந்தா இந்த பூ வச்சுக்கோ. இது கடையில 50 பைசா மச்சு மாத்தற போட்டு வெச்சு. ஆமா, எங்க தா குளிச்ச? எத்தனை மணி தண்ணி குளிச்ச? பரவாயில்ல, தண்ணி ரொம்ப வேஸ்ட் பண்ணாத. ஏன்னா இங்க 6 மணிக்கு மேல டேப்லெட் தண்ணி வராது. வெச்சு. நல்லா இருக்கு. 50 பைசா. இவன் என்ன கேக்காம நீ போல பறிக்காத. உன்னை வேலைக்காரியா நினைக்கிறதுக்கு எனக்கு மனசே வர மாட்டேங்குது. ஆமா, பணம் கேட்டல. அப்புறம் தர. அம்மா, உங்களுக்கு அம்மா அப்பா தங்கச்சி அண்ணா எல்லாம் இருக்காங்களா? நான் ஒரு அனாதை. மாமா, ஒருத்தர் கிட்ட எக்கச்சக்கமா பணம் இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு அன்பு காட்ட ஆள் இல்லைன்னா அவங்க தான் அனாதை. அன்பு காட்ட ஆள் இருந்தா இந்த உலகத்துல யாருமே அனாதை இல்லை. இப்ப உனக்கு பணம் வேணுமா இல்ல? எனக்கு பணம் வேணா. குட் குட். நாதவெள்ளங்கள் நான் என்றும் காணுகின்ற பாவை வண்ணங்கள்
sweetheart, you love me. Alago, alago, adilor urabu, arage irundu thavikkum manadu. பொய்யா உண்மையான இன்னும் கொஞ்ச நாள்ல தெரியும். நீ ஊருக்கு போய் சேரலாம், தகவல் தெரிவிக்கிறோம். அது எப்படி?
டப்பு போயிண்டி எல்லாம் போயிண்டி இவனை பத்தி மீக்கு தெரியாது சார் இவன் பெரிய தொங்கனா கூட சார் விடுவோம் இன்ஸ்பெக்டர் டேக் ஹிம் எஸ் சார் போயிண்டா டப்பு போயிண்டி எல்லாம் போயிண்டி சார் இது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது யார் சார் அவன் எவனோ படையா மாத்திரம் என்கிட்ட வந்து அவன் கிட்ட கச்சா இங்க பாரு இங்க நடந்த விஷயத்த நீ யாருகிட்டயும் சொல்லக்கூடாது ஓகே இல்ல சார் நீங்க இருந்தீங்க சரியா போச்சு நீங்க இல்லைன்னா என்ன சார் இருக்கும் கீப் குவைட் ஜெயசாகர் எஸ் சார் நீ ஒருவேளை போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்கொயரிக்கு வர வேண்டியிருக்கோம் ஊர்லயே இரு எங்கேயும் போடாத இனிமே வாங்க போங்க மரியாதை எல்லாம் வேண்டான்னு நினைக்கிறேன் எனக்கு எப்பவும் சுத்தி வளைச்சு பேசவும் தெரியாது மனசுல இருக்கிறத மறைக்கவும் தெரியாது தட்ஸ் குட் தட்ஸ் குட் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்ற நிலைமையில நான் இல்ல இன்னைக்கு நீங்க மனசு திறந்து பேசலாம் அதுக்கு முன்னால என் மனசுல இருக்கிறது சொல்லட்ட வேண்டாம் நான் கேக்குறதுக்கு நீங்க பதில் சொன்னா போதும் என்ன மனைவி ஏத்துக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா என்ன பதிலே இல்ல மரியாதை சரி உங்க திருப்திக்காக கேக்குறேன் நீங்க யாருன்னு இப்ப சொல்லுங்க பாத்தீங்களா அதான் நான் யாரு என்னங்க தெரிஞ்சுக்காமலேயே என்னோட பழகிட்டீங்க இப்போ கல்யாணத்தை பத்தி பேசுறீங்க தற்சமயம் என்னை பத்தி உங்ககிட்ட எதையும் சொல்றதுக்கு எனக்கு வழி இல்லை மன்னிச்சுக்கோங்க விளங்குதுங்க இனிமே நீங்க எதுவும் பேச வேண்டாம் என்னை பத்தி ஒரு கௌரவமான அபிப்பிராயம் உங்களுக்கு இல்ல இந்த நாய் ஊருக்கு முன்னால பாடி படிக்கிறவ தானே இவகிட்ட பணம் இருக்கலாம் ஆனா கேரக்டர் எங்க இருக்கு போகுது அப்படின்னு ஒரு சந்தேகம் நீங்க ஆம்பளை தானே எப்படியும் இருக்கலாம் அர்ச்சனா நான் நினைக்காதது ஒண்ணு நீங்க கேட்டீங்க வேணுங்க போதும் இதுவரைக்கும் யாருகிட்டயும் கேட்காத ஒண்ணு உங்ககிட்ட கேட்டதுக்கு எனக்கு இந்த நான் கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ் வேணக்க ப்ளீஸ் லீவ் இட் தக்கத்தை விட்டு கேட்டேன் அவமானப்பட்டேன் ஆனா சாகர வரைக்கும் எந்த ஆம்பளை கிட்ட இது மாதிரி பேச மாட்டேன் லட்சுமி கோயிலுக்கு போலாமா அர்ச்சனா ஏன் இப்படி ஏன் இப்படி பேசுறீங்க தேங்க்யூ சார் தேங்க்யூ அவசரப்பட்டு எந்த மணிக்கு வராதீங்க ஆனா ஒண்ணு என் பணத்துக்காகவோ என் புகழுக்காகவோ ஆசைப்படாம என்ன வேண்டாம்னு சொன்னீங்க கொஞ்சம் கூட உண்மையிலே நீங்க ஒரு ஜென்டில்மேன் இந்த ஒரே இடைய குழப்பிட்டீங்க அர்ச்சனா ஏன் ஏழுறீங்க ஏழுறீங்க நீங்க எப்படி அட வேண்டாம் எது கஷ்டமா இருக்கு இனிமே என்னை பத்தி நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப போறது இல்ல ஆனா ஒண்ணு மட்டும் சத்தியமா புரிஞ்சுக்கிட்டேன் இது வரைக்கும் இந்த அளவுக்கு என்னை விரும்ப ஒரே உயிர் அது நீங்கதான் இது யார் அதிர்ஷ்டம் நிச்சயமா உங்களை மனைவி ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன் ஓகே ஓகே ஆனா ஒரு சின்ன நிபந்தனை நீங்க ஒண்ணு தப்பா நினைக்க வேண்டாம் எனக்கு செய்ய வேண்டிய வேலை கொஞ்சம் இருக்கு என்ன அதான் சொல்ல முடியல
அதெல்லாம் இப்ப வேண்டாம். அந்த விலங்குல முடிவதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். நிச்சயமா நீங்க நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்கும். ஆமா, ஆரம்பத்துல படபடான்னு பேசிட்டீங்களே, என்னை பத்தி தப்பா அது இதுன்னு என்னமோ நினைச்சிட்டீங்களே. நான் அப்படிலாம் நிக்க வேணா. ஏன் அப்படிலாம் பேசிட்டீங்க? நான் அப்படித்தான் பேசுவேன். ஏன் ஏன்
என்ன கோவிந்த் சௌக்கியமா? நல்ல சௌக்கியம் சார். எப்ப வந்தீங்க? நேத்தி தான் வந்தேன். நம்ம கோத்தகிரி எஸ்டேட்ல சின்ன லேபர் ப்ராப்ளம். என்ன? அத சால்வ் பண்ணலாம் தான் வந்தேன். பண்ணிட்டீங்களா? எல்லாம் பண்ணியாச்சு. உங்களுக்கு என்ன சார்? மூணு நாள் ஊர்ல தான் இருக்கேன். சாரி சார். சார் எப்ப சார் கல்யாணம்? ஆமா கல்யாணம். நல்ல பொண்ணு எங்க பா கிடைக்குது? உங்க ஸ்டோர்ல பொண்ணு ஒண்ணு தான் வைக்கல. இல்லட்டி எனக்கு போ கல்யாணம் ஆயிருக்கும். உங்களுக்கு என்ன சார்? ஒண்ணுக்கு 100 பொண்ணு கிடைக்கும். ஊர்ல ஒரு தேட்டர் கட்டிட்டு இருக்கேன். அது முடியற வரைக்கும் கல்யாணத்தை பத்தி நினைக்கவே முடியாது. அவ்வளவு வேலை. எப்ப சார் கட்டி முடிப்பீங்க? இன்னும் 4 மாசம் முடிஞ்சிரும். சீக்கிரம் தேட்டர் கட்டி முடிங்க சார். நான் அங்க வேலைக்கு வந்தறேன். சார் எனிதிங் வான் சார்? உத்தலே வேணும். நீ கடைக்கு வா. ஒட்டி வச்சு தான் அனுப்புவேன். என்ன சார்? நீ பில் போடுற ஒஜன் பேசிக்கிட்டே. இல்ல சார். மனுஷங்களுக்கு புரியல கொடுக்கறதுக்கு நேரத்துக்கு புரியல கொடுங்கயா. சார். ஆ மூஞ்சிக்கு தேட்டர்ல வேலையா? இருக்க வேலை உள்ள ரவணி. பேக் பண்ணி அனுப்பு. அம்மா பாமா. பாமா. இப்ப நீங்க கடனாளி இல்ல. என் வார்த்தையை நான் காப்பாத்துட்டேன். இப்போ அப்பாவுக்கு மகனா இருந்து முதல் தடவை உங்ககிட்ட ஒரு உதவி கேட்க போறேன். அம்மாவை நீங்க அவங்களுடைய எஜமான குரலுக்கும் குணத்துக்கும் இருந்த மாதிரியே இன்னைக்கு நானும் ஒரு பொண்ணை விரும்புறேன். என் குடும்பமே புரியாத நிலைமை. கல்யாணத்தை சம்மதிக்கிறதா இல்ல நான் யாருங்கிறது எல்லாருக்கும் சொல்லிட்டு இருந்தா. நீங்க தான் அப்படி காட்டணும். என்ன சொல்ற? சொல்றபடிதான் அவன் யாரு? உன் கூட வந்தவன். ஒன்னை விட ஒன்ன பெட்டரா தெரியுதா? சந்தேகமா? என் கூட வந்தது எனக்கு அண்ணன் மர வேணும். தூரத்து சொந்தம், பக்கத்து ஊரு தான். ஓஹோ, நேத்து வரைக்கும் அந்த அண்ணன் இந்த பக்கம் வரலையே? நேத்து வரைக்கும் நான் கிழிசல கட்டிட்டு இருந்தேன். அந்த அண்ணனுக்கு எல்லாம் நான் கண்ணில் படல. அப்படி பார்த்தா எனக்கு அண்ணன் சொல்லி ஒருத்த வருவான், நாளைக்கு உன் கட்டிக்கிறேன்னு ஒருத்த வருவான், இன்னும் சொல்ல போனா ஏற்கனவே உன்னை கட்டிக்கிட்டேன்னு சொல்லி கூட ஒருத்த வருவான். இப்படி உறவு கிட்ட நீ பழகிட்டு இருந்த மத்தவங்க உன்ன பத்தி என்ன நினைப்பாங்க? நீ ரொம்ப மாறிட்ட. பாக்க நல்லா இல்லையா? பாக்க நல்லதா இருக்கு, ஆனா முந்தி இருந்த அந்த அழகு இல்ல. ஆமா, அந்த படிய கிறிசல் பாவாடு பிளவுஸ் எல்லாம் வச்சிருக்கியா இல்ல தூக்கி எறிஞ்சிட்டியா? வச்சிருக்கேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரி, இப்ப இந்த ட்ரெஸ் மாத்திட்டு அந்த படிய கிறிசல் போட்டுட்டு வரியா? எனக்காக இப்பதான் எனக்கு இந்த கிழிசலோட இருக்கிற பாமாவை தான் நான் கட்டி காசுப்படுறேன். நம்ம கல்யாணத்தை பச்சு என்ன அண்ணங்காரன் தம்பிக்காரல வர ஆரம்பிச்சிட்டாங்க.
அந்த அண்ணன் தம்பிங்க பேச்சு கேட்டு நீ என்ன மறக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா எப்பவுமே உனக்கு ஒன்ன விட ஒன்று பெட்டரா தெரியும். நான் ஒன்றும் தப்பா சொல்லல, அதனுடைய வீக்னஸ். அதுக்கு நீ என்ன பண்ண முடியும் பாவம்? எதுக்கும் நம்ம ரெண்டு பேரும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? எப்பவுமே எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. எனக்கு நீங்க செஞ்ச உதவிகளை எல்லாம் இன்னைக்கும் நான் மறக்க மாட்டேன். உங்களை கல்யாணம் பண்ணிக்கத்தான் ஆசைப்படுறேன். ஆனா அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டா நமக்கு குழந்தைங்க பிறக்கும். கல்யாணம் பண்ணிக்கிட்டா பிள்ளைங்க தான் பிறக்கும். அது நம்ம வீட்டு நாய் கூட தெரியுமே. அந்த குழந்தைங்க வளருவாங்க. வளராம என்ன குலமாயிட்டா போவாங்க? வளரும்போது என்ன ஸ்கூல்ல சேர்க்கணும், காலேஜ் படிப்பாங்க, அதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கணும். என்ன எல்லாம் புதுசு புதுசா சொல்ற? நான் அதுக்கு சொல்லலைங்க. வேற எதை சொல்ற? அந்த குழந்தைங்க எங்க அப்பா ஒரு பார்பர்னு சொல்லிக்கிறதுக்கு எவ்வளவு வேதனைப்படுவாங்க. அவங்க நன்மைக்காக நான் அவங்களை கல்யாணம் பண்ணிக்க விரும்பல. எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு எந்த அண்ணன் சொல்லி கொடுத்தான்? பார்பர். பாமா, இந்த கிழிசல இந்த பார்பர் தான் அன்னைக்கு மறைச்சான். உன் அண்ணனோ தம்பியோ இல்ல, இந்த வீட்டு வேலைக்காரி ஸ்தானத்துல இருந்த உன்ன இந்த வீட்டு யஜமானி ஸ்தானத்துக்கு உயர்த்தினதும் இந்த பார்பர் தான். உன் அண்ணனுங்க யாரும் இல்லை. இன்னைக்கு உன் நிலைமைய மாத்திட்டு நான் மட்டும் நானாவே வளர்ந்துட்டு இருக்கேன். என்ன எனக்கு வேற வேலை தெரியாது. பார்பர், இது வரைக்கும் நடந்ததுக்கெல்லாம் வைக்கப்படாம இப்போ நீ இப்படி சொல்ற. மாமா, உனக்கு எப்பவுமே உன்னை விட உன்னு பெட்டரா தெரியும். ஆனா நான் உன்னை விட பெட்டரா யாரையும் நினைக்கவும் மாட்டேன், ஆசைப்படவும் மாட்டேன். ஒண்ணு மட்டும் நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோ, உனக்கும் அண்ணனுக்கும் ஐம் சாரி, இன்னொரு பெரிய மனுஷனுக்கும் கல்யாணம் ஆகலாம், குழந்தைங்க பிறக்கலாம். ஆனா அந்த குழந்தைங்க அம்மா மாதிரி நினைச்சிடக்கூடாது. அதாவது அம்மா ஒரு காலத்துல வேலைக்காரியா இருந்தா அப்படி நினைச்சு உன்னை வெறுத்திடக்கூடாது. அதான் என்னுடைய பிரார்த்தனை. இப்ப மத்தியான வேலை நல்லவே இல்லை. இதை விட குளுமையான ராத்திரி நேரம் ரொம்ப பெட்டரா இருக்கும். நல்லா யோசி, ராத்திரிக்கும் முடிவு சொல்லு. போ, டிரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ. என்ன மாமா, ஒண்ணு சொல்லல கொள்ளல? உன் அண்ணங்காரனோட எங்கயோ அவசரமா புறப்பட்டு காத்து வாங்க போறியா? இப்போ சொல்றேன், நான் செஞ்ச உதவி எல்லாம் மறந்துட்டேன். என்னுடைய பரிசுத்தமான அன்பை கூட நீ மதிக்கலையா? இல்லங்கண்ணே, உங்க தங்கச்சி கிட்ட கொஞ்சம் பேசணும். எப்பேற்பட்ட கொலை பாத்தியா? உன்னை காப்பாத்தணும்னு நினைக்காம அவன் மட்டும் எப்படி தப்பிச்சு ஓடுறான் பாரு. இவனை நம்பி நீ போயிட்டு இருக்க. எனக்கு இந்த உலகத்துல உங்களை விட வேற யாரும் முக்கியம் இல்லைங்க.
நான் எவ்வளவு பெரிய பாவம் பண்ண பாத்தேங்க, என்ன மன்னிச்சிடுங்க. இது மன்னிக்கிறதுக்கு என்ன இருக்கு? என்ன தப்பு பண்ணிட்ட? ஒண்ணும் இல்ல. நீ அழக்கூடாது, அழவே கூடாது. சிரிச்சுட்டே இருக்கு. நீங்க சரி சரி கமான். அதனால பல உண்மைகள் வெளிவரும். எஸ் சார். ஓகே. Thank you.
கவலைப்படாதீங்க சார். இன்னும் எவ்வளவு நாளைக்கு இப்படி ஓட போறீங்க? இல்ல உங்களுக்காக நான் எவ்வளவு நாளைக்கு ஓட போறேன்? ஆமா, இவர் பெரிய மகாத்மா. உன் கை சுத்தமா இருந்தா நீ ஏன் இப்படி மறைஞ்சு திரியற? இந்த நிலைமையை பார்த்தா உனக்கு வேடிக்கையா இருக்குல்ல? இதுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். நாயிரம் கெட்டவனா இருக்கலாம் சார், அந்த கொலைகாரன் இல்ல. நீ செஞ்ச கொலைக்கு நான் தூக்கில தொங்க தயாரா இல்ல. என்ன, என்ன தப்பு பண்ணாதவா நல்லவா யோகியா அப்படின்னு போலீஸ போய் சொல்ல பாக்கலாம். யார் வேண்டாம், அப்படியே நீ போனா கூட நாட்டுக்கு என்னையா நஷ்டம்? நீ செஞ்ச அக்கிரமத்துக்கெல்லாம் போலீஸ்காரங்க என்ன கொடுமைப்படுத்தல? நான் அவமானப்படல? இப்போ அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சுதான் நீ அனுபவிக்கிற. அனுபவி, நீ நினைக்கிறது எனக்கு புரியுது. ஒருவேளை நான் முதல்ல போலீஸ் ஆகப்பட்டா நீ தப்பிச்சு போய் நிம்மதியா இருக்கலாம்னு பாக்குறேன் இல்ல? சரி, நான் தப்பிச்சு நீ மாட்டிக்கிட்ட, உன்னை தப்பிக்க விட மாட்டேன். நான் செஞ்சது ஒரு நியாயமான கொலை, அதுல தர்மம் இருக்கு. அதுக்காக தண்டனை அனுபவிக்க நான் தயாரா இல்ல. உண்மையை சொல்ல போனா வாழணுங்கிற ஆசையே இப்போதான் எனக்கு வந்திருக்கு. அது அவ்வளவு சுலபம் இல்ல. அப்படியா? காட்டுல மயக்கம் போட்டு கிடந்தீங்க. நாங்க எல்லாம் பார்த்துட்டு உங்களை இங்க கூட்டி வந்தோம். நாங்க எல்லாம் இருளர் ஜாதிக்காரங்க. நீங்க என்னதான் கட்டாயப்படுத்தினாலும் என் முடிவில இருந்து நான் விலக மாட்டேன். இனி இந்த ஜென்மத்தில நான் பாட போறதில்ல. இதனால எங்க மாதிரி சபாக்காரங்களுக்கு எவ்வளவு நஷ்டம் தெரியுமா? எங்களை விடுங்க, எல்லாத்துக்கும் மேல உங்க ரசிகர்களுக்கு தான் பெரிய நஷ்டம். எனக்கு வந்த நஷ்டத்தை விடவா, எனக்கு கிடைச்ச ஏமாத்தத்தை விடவா? இதுக்கு மேல நான் எதுவும் பேச விரும்பல. தயவு செஞ்சு அர்ச்சனாங்கிற ஒருத்தர் இருக்கிறதே மறந்துடுங்க பிளீஸ். என்ன மன்னிச்சிருங்க. அவன் விட்டுட்டான், நாம அலையறோம். என்னப்பா இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க, என்ன அப்படி பாக்குற? என்ன தெரியலையா? நான் தான், நானே தான். ஒன்னால என் நிலைமை எப்படி ஆயிடுச்சு பாத்தியா? போலீஸ் உன்ன தேடிச்சு, அப்புறம் என்ன தேடிச்சு? யாருக்கும் தெரியாம இங்க வந்து தோட்டக்காரனா உட்காந்துக்கிட்டேன். உன்னை யாருப்பா கொலையெல்லாம் செய்ய சொன்ன? ஆளே மாறிட்டிய. நீச்சு கூட மாறி இருக்குது. ஆமா. ஏன்பா இப்படி கொலைக்கு மேல கொலையா பண்ணிட்டு போனீங்கன்னா நீ எத்தனை தடவைப்பா தூக்குல தொங்குவ? அந்த அர்ச்சனா பொண்ணு வேற பாவம், உன்னையே நம்பிக்கிட்டு இருக்குது. கச்சேரிக்கு போறது இல்லையா, பொட்டு வைக்கிறது இல்லையா, பூ வைக்கிறது இல்லையா, நீ எப்ப வருவேன்னு எதிர்பார்த்துட்டு இருக்குது. அர்ச்சனா என்னப்பா அதுக்குள்ள மறந்துட்ட? அதான்ப்பா பாடையே, நீ என்ன அப்படி கொலைக்கு மேல கொலை செய்ய பிளான் பண்ணிட்டு இருக்கிறிய? என்னப்பா என்னைய ஒரு மாதிரியா பாக்குற?
என்னப்பாடு போற நான் மாட்டிக்கிட்டேன்னா உனக்கு நான் ஜெயில இருந்து வெளியே வந்தோன்னா அர்ச்சனா வீட்டுக்கு போய் ஏசி ரூம்ல இருப்பேன் நான் கடத்தரவு கடத்தரவா அலையணும்ப்பா ஏதாவது கைவசத்துல பணம் இருந்தா கூட அந்த மான் இந்த மான் போயிடுறேன் அப்பா என்ன அவன் பாட்டுக்கு போறான் கண்ண தோணில போய் சொல்றானா இவனுங்களை நம்பினாலே இதுதான் இங்கேயிருங்க மறந்துட்டேன்
இந்த சின்ன வீட்ல வந்து உட்கார்ந்திருந்தா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? பாக்குறவங்கள பத்தி எனக்கு கவலை இல்ல, என் கவலை எல்லாம் உங்களை பத்தி தான். இனிமே நீங்க யாருக்கும் கடனாளி இல்ல. அப்படின்னா உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, உங்க கடனை எல்லாம் அடைச்சிட்டேன். யாரெல்லாம் உங்ககிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்ததா சொன்னாங்களோ அவங்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டேன். அப்படின்னா இப்ப உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லையா? குரல் இருக்கு ஆனா பாடுறது இல்ல, நிம்மதி இருக்கு ஆனா சந்தோஷம் இல்ல. நீங்க இருக்கீங்க ஆனா எனக்கு யாரும் துணை இல்ல. சரி, போலீஸும் மத்தவங்களும் இந்த பத்தி கண்டதெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்பிக்கிட்டு வந்து யார் சொத்தையில அழிக்க சொன்னா? அந்த சொத்து இனிமே எனக்கு ரொம்ப அவசியம் பாருங்க. போயிட்டு போது, இப்போ அதை நான் சொல்றது கேளுங்க. இனிமே நீங்க தலைமறைவா தெரிய வேண்டாம். எதுக்கு? நடந்த கொலைக்கு நீங்க காரணம் இல்லைங்கறத அவங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? அவங்களே தெரிஞ்சுக்குவாங்க. அது எப்படிங்க? இப்ப நான் சாப்பாடு சாப்பிடுறதா இல்ல அந்த பாட்டு கேக்குறதா? இல்ல, இப்ப நான் சாப்பாடு சாப்பிடுறதா இல்ல அந்த பாட்டு கேக்குறதான்னு கேட்டேன். தப்பா நினைச்சுக்காத அர்ச்சனா. இப்ப எல்லாம் எனக்கு எதையும் பிடிக்கல, யாரையும் பிடிக்கல. பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க, நான் பாட்டு நிறுத்திடுறேன். Hey!
நீங்க வந்ததுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நீ நல்லா இருக்கியா சந்தோஷமா இருக்கியான்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. அதெல்லாம் மாமூலாச்சே, நீ எதிர்பார்க்க மாட்டேன்னு நினைச்சேன். நான் அதை பத்தி கவலைப்படலங்க. நீ சாப்பிட்டான் கேட்கல, அதை சொல்றியா? அதை பத்தியும் இல்ல, நம்ம கல்யாணத்தை பத்தி பேசல. அதான் அதான் அத நான் என்னைக்கோ மறந்துட்டேன். இப்ப அந்த கவலை கூட இல்ல. அப்ப என்னதான் மனசுல இருக்கு சொல்லி தொலைய. என் பாட்டு கேட்க நீங்க விரும்பலையே, எவ்வளவு கோவப்பட்டீங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க ஒருத்தர் எனக்கு போதும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க யாரு என்னன்னு தெரிஞ்ச அப்புறம் கூட நான் உங்களை வெறுக்கல. இதுக்கெல்லாம் காரணம் என் குரலை நீங்க நேசிச்ச விதம்தான். இன்னைக்கு என் பாட்டு உங்களுக்கு பிடிக்கல. சில சமயங்கள்ல நம்ம குழந்தைகள் அடிக்கிறோம், கடவுளை திட்டுறோம், பெத்த அம்மா அப்பாவை கூட கோச்சிக்கிறோம். ஏன் அந்தந்த நேரத்துல நம்ம கேட்கிற மனநிலை தான் காரணம். என் அதிர்ஷ்டம் ஒவ்வொரு சத்தம் எனக்கு பயத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. யார் வர்றாங்களோன்னு, நீங்க எப்படி இங்கிருந்து போக வேண்டியிருக்கோம் அது எப்போன்னு நினைச்சு பயந்துகிட்டு இருக்கேன். நீங்க போற வரைக்கும் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். Yeah.
ஏன் அழறீங்க? என்கிட்ட சொல்லக்கூடாது. பேசுங்க. இன்னும் நம்ம எவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்க போறோம்? ப்ளீஸ் நீ போய் தூங்க அர்ச்சனா, போய் தூங்க ப்ளீஸ். இனிமே நான் இங்க இருக்க எனக்கு தகுதியும் இல்ல, மனசு இல்ல. இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்க இருக்க போறேன். இப்ப சொல்ல போறதெல்லாம் கேட்டு உங்களுக்கு என்ன திடீர்னு மரியாதை, உங்களுக்கு அதிர்ச்சி ஏற்படலாம். ஆனா எனக்கு வேற வழி இல்ல, பொறுமையா கேளுங்க. இந்த உலகத்துல எல்லா பெண்களும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு நினைச்சேன், அது காரணமும் இருக்கு. ஆனா இன்னைக்கு நீங்க நினைப்ப மாத்திட்டீங்க. நீங்க என்ன பேசுறீங்க எனக்கு புரியல. உங்களுக்கு என்ன புரியல, எனக்கு என் விதியை புரிஞ்சுக்க முடியல. என் கதை எப்படியோ ஆரம்பிச்சு எங்கெங்கயோ போய் அப்புறம் எப்படியோ போக பார்த்து இன்னைக்கு உங்களால எப்படியோ முடிஞ்சிருச்சு. உக்காருங்க, உக்காருங்க, உக்காருங்க ப்ளீஸ் ப்ளீஸ். நீங்க சொல்லுங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், உக்காருங்க. ஐயோ ப்ளீஸ். நீங்க பாவம் அர்ச்சனா, ரொம்ப பாவம். நான் யாருங்கிற உண்மை உங்களுக்கு தெரியாது. நான் இங்கே நிரந்தரமா இருந்து உங்க பணம் உங்க அழகு ரெண்டுக்கும் உரிமை எடுக்க வந்தேன். அது காசு காரணம் இல்ல, சத்தியமா இல்ல, நோ சத்தியமா இல்ல. ஒரு கேவலமான பொண்ணால எனக்கு இந்த உலகத்துல ஏற்பட்ட வெறுப்பு, அதனால எல்லா பெண்களையும் கேவலமா நினைச்சேன், எல்லா பெண்களும் கேவலமா நினைச்சேன். ஆனா உங்க கண்ணீர், தூய்மையான மனம் என்னோட கேவலமான நினைப்பை பழி வாங்கிடுச்சு அர்ச்சனா. ஜாதி அதிர்ஷ்டக்கார், அவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் அதை பத்தி கவலைப்படாம அவனை முழுமையா நேசிக்கிறீங்களே. கிரேட், கிரேட். உங்களை மாதிரி ஒருத்தருக்காக என்னை போல ஆயிரம் பேர் உயிர் கொடுத்தாலும் நியாயம் இருக்கு அர்ச்சனா. இனிமேல் உங்க முன்னால வேஷம் போட நான் தயாரா இல்ல அர்ச்சனா. நான் ஜானி இல்ல. வித்யாசாகர், பாமாவை கொண்டு நான் தான், உங்க ஜானி இல்ல. ஐ அம் பார்பர் பை ப்ரொஃபஷன், மர்டர் பை ஆக்சிடென்ட். நான் இன்னைக்கு மனுஷன் உங்களால,
என்ன அர்ச்சனா? அர்ச்சனா திரும்பி வரணும். நீங்க ரெண்டு பேரும் நிம்மதியா குடும்ப வாழ்க்கை நடத்தணும். குட் லக், குட் பை. நான் மறுபடியும் இங்க வருவேன்னு நான் எதிர்பார்க்கல. ஆனா உங்க நிலைமை என்ன வரவழைச்சிச்சு. இது வரைக்கும் ஜானி வந்து உங்களை பார்க்காததுக்கு வேற காரணம் இருக்கு. இன்னைக்கு உங்க முகத்தை பார்க்க தெரியும் அவனுக்கு இல்ல. காரணம் அவன் யாருங்கிற உண்மை உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுங்கிற வெக்கம், அவமானம், தவமான பாழ்மை இதுதான் அவனை உங்ககிட்ட இருந்து பிரிச்சிருக்கு. இனிமே என்னைக்குமே அவங்களை தேடி வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. நான் சொல்றதை கேட்டு நம்பிக்கை எழுதுறாதீங்க. ஜானி இங்க வரவழைக்கணும். அந்த சக்தி உங்ககிட்டதான் இருக்கு, உங்க குரல்ல இருக்கு. இந்த உலகத்துல இருக்க எல்லாத்த விட உங்க குரல் தான் ஜானி நேசிக்கிறான். அது உங்களுக்கு நல்லா தெரியும். இது வரைக்கும் நீங்க பாடாம இருக்கீங்க. ஒரே ஒரு தடவை, கடைசி தடவையா ஜானிக்காக பாடுங்க. இதான் நீங்க பாடுற கடைசி பாட்டு. இதுக்கப்புறம் நீங்க பாடவே போறது இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரிய வைக்கணும். ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி அதை பெரிய அளவில் விளம்பரப்படுத்தணும். உங்களை விட்டு ஜானி ஆயிரக்கணக்கான மேல் தள்ளி இருந்தா கூட கடைசி தடவையா உங்க குரல் கேட்க ஜானி ஓடி வருவா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்ன சொல்றீங்க? இல்லைன்னு சொல்லாதீங்க பிளீஸ். சரி, தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். நான் வர்றேன். நீங்க படுத்துங்க. சென்னைக்கும் இடையே மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த மழையுடன் கூடிய புயற்காற்று வீசக்கூடும்.
ஆகவே பொதுமக்கள் மறு அறிவிப்பு வரும் வரை வெளியில் நடமாட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். உன்னோட ஆசைக்கு அந்த சோதனையை பாத்தியா? இன்னைக்கு எப்படி உன் ப்ரோக்ராம் வச்சுக்க முடியும்? புயலுக்கு பயந்து யாருமே வரமாட்டாங்களே. நான் பாடத்தான் போறேன். உன் பாட்டை கேட்க யாரும் வரமாட்டாங்க. நான் மத்தவங்களுக்காக பாடலையே, அவருக்காக. அவர் வருவாருங்கிற நம்பிக்கையில தான் பாட போறேன். அவரால் மட்டும் இந்த புயல்ல எப்படி வர முடியும்? அது அதிர்ஷ்டத்தை பொறுத்தது. அதிகமா இருக்கு, மழையும் பெய்யுது. இந்த நேரத்துல போறது புத்திசாலித்தனமா தெரியல. பரவாயில்ல, வா போல. வெரி ஃபன்னி திங் சார், அர்ச்சனா வீட்டுக்கு வித்யாசாகர் வந்துட்டு போனதா ஒரு ரூமர். அத பத்தி என்கொயரி பண்றதுக்காக அவங்க வீட்டுக்கு போறோம்னு ஒரு ஃபோன் பண்ணேன். அப்ப அர்ச்சனாவோட செக்ரட்டரி நாங்க கச்சேரிக்கு போறோம்னு சொன்னாங்க. எனக்கு சந்தேகம் வந்தது, அவங்க வீட்டுக்கு போனேன், வீடு பூட்டி இருந்தது. புயல் நேரத்துல ஓபன் ஏர் தியேட்டர்ல கச்சேரி பண்றதுக்கு அர்ச்சனாவுக்கு என்ன தைரியம் இருக்கணும் சார்? இந்த புயல் நேரத்துல யாருமே பாட்ட கேட்க வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சு அர்ச்சனா ஏன் பாட கிளம்பணும்? There is something fishy.
நான் உங்ககிட்ட சரணடைத்தா வந்திருக்கேன். இனிமே நான் தப்பிக்க போறதில்ல. இனிமே ஒளிஞ்சு திரியற சக்தியோ எனக்கு இல்ல. இப்ப நான் சொல்ல போறதெல்லாம் சத்தியம். பல பேர் ஏமாத்துறது நான் தான், பாபாவை கொலை பண்ணது நான் தான், உங்களை எல்லாரும் ஏமாத்தி நான் வாழ நினைச்சேன். அதே முட்டாள்தரம். போக போக என்னால வாழ முடியாது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு. என்னை போயிருக்க ஒருத்தர நீங்க வெட்டிக்கிட்டு இருக்கீங்க. அவனு உயிருக்கு பயந்து ஓடி ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கான். அதுக்காக நீங்க தான் வைக்கப்படணும். இப்ப உங்களுக்கும் சொல்றேன், என்ன மாதிரி இருக்க அவனுக்கும் சொல்றேன், இனிமே என்னால யார் வாழ்க்கையும் பாதிக்கப்படாது. அரஷ்மி, இனிமே ஓடுறதுக்கு என் கால தெம்பு இல்ல, வாழறதுக்கு தகுதியும் இல்ல. பெரிய தண்டனை காத்திருக்கேன். ஜானி செஞ்ச தவறுகள் ரொம்ப சாதாரணம். அதையும் என் கணக்கில் சேர்த்துக்கிட்டேன். நான் நினைச்ச மாதிரி வாழ்க்கை எனக்கு தான் அமையல. என்னை போல இருக்கிற ஜானிக்காச்சும் நல்ல வாழ்க்கை அமைட்டும். ஜானி நிச்சயமா வருவான், நம்பிக்கையோட இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் நல்லா வாழணும். Thank you.